கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். மெய் சத்தியத்தை அறிவோம் என்கிற பகுதியில் சுவிசேஷம் என்னும் தலைப்பில் நிறைய காரியங்களை நம்ம நிதானித்து கொண்டு வருகிறோம். நான் அறிய வேண்டிய சுவிசேஷம் எது என்கிற கேள்வியை மையப்படுத்தி தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு காரியங்களாக பகுத்து நிதானித்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் சுவிசேஷமானது பல நிலைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறு வேறு காலகட்டங்களில் வேறு வேறு நிலைகளில் சுவிசேஷமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் என்ன காலத்துக்கு உட்பட்டிருக்கிறேன், நான் அறிய வேண்டிய சுவிசேஷம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா சுவிசேஷமானது மூன்று நிலைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆதாமுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு, அபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடுன்னு வரும்பொழுது நாங்கள் ஒரு 14 விதமான நிலைகளில் இந்த சுவிசேஷத்தை எடுத்து பார்க்குறோம். அப்போது நான் எந்த சுவிசேஷத்தை அறியணும், முதல்ல இந்த தெளிவு வந்து எனக்கு அவசியமாக இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த எல்லா நிலைகளையும் குறித்து நான் அறிந்து வைத்திருக்கிற பொழுது என்னுடைய விசுவாசமானது கட்டி எழுப்பப்படுகிறது. என்னுடைய விசுவாசம் வந்து வளர்கிறது. நான் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைவதற்கு இது எனக்கு உதவியாக இருக்கிறது. சில நேரங்களில் பார்த்தோம்னா கிறிஸ்தவத்தில் எங்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து தெளிவே இருக்காது, ஆனால் நான் பிடித்த முயலுக்கு மூன்று காலங்கிறதை போல் நாங்கள் சொல்கிறதான் சரி, நாங்கள் விசுவாசிக்கிறதான் சரின்னு சொல்லுவோம். ஆனால் அதை வந்து இன்னொருத்தர் வந்து நீங்கள் தவறான புரிதல் இருக்கிறீங்கன்னு எவ்வளவு நமக்கு எடுத்து சொல்ல வந்தாலும் நாங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஏனென்றால் அதை கண்மூடித்தனமாக நாங்கள் நம்புவோம். அதைத்தான் நாங்கள் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா தான் விசுவாசம் என்று சொல்லி கொடுத்துட்டாங்க. நாங்கள் விசுவாசம்ங்கிறத நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் பிறகு அதை நான் விளக்கமாக பார்க்கலாம். இப்போது நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுகிற பொழுதும் அதனுடைய பொருள் என்ன, அது என்ன தன்மையை கொண்டிருக்கிறதுங்கிறதான அறிதல் எனக்கு தேவையாக இருக்கிறது. அதை பற்றிய அறிவு எனக்கு அவசியமாக இருக்கிறது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து பைபிளை வந்து அது கடவுளுடைய புத்தகம், கடவுள வார்த்தை அதில் இருக்குது அப்படின்னு போது அதில் இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் சில விஷயங்கள் வந்து நான் வந்து அதை குறித்த அறிதலும் புரிதலும் எனக்கு இல்லாமலேயே நான் வந்து அதை குறித்த ஒரு மேன்மையை பாராட்டி கொண்டு நான் இருப்பேன். அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்து ஒரு தெளிவை பெற்று அதற்கு பிறகு நாங்கள் பேச வேண்டும், அல்லது அதற்கு பிறகு எங்களோட புரிதலை நாங்கள் மற்றவர்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்வதால் ஒரு சரியான நிலையாக இருக்கும். அப்படித்தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் கடைசியாக கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது இந்த கிறிஸ்து என்கிறதான நிலையை குறித்து நாங்கள் இரண்டு நிலைகளில் நாங்கள் தியானித்தோம். கிறிஸ்து என்கிறதான ஒரு நிலை வந்து தெய்வத்துவத்தை குறிக்கிறது. தெய்வத்துவம் என்று சொல்லுகிற பொழுதும் அது மகா வல்லமை உள்ளதாகவும் பிரம்மாண்டமான ஒரு சக்தியாகவும் அது இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதை ஒரு எல்லைக்குள்ளேயோ ஒரு பேருக்குள்ளேயோ ஒரு அளவுக்குள்ளேயோ எதுக்குள்ளேயுமே அதை உட்படுத்தவே முடியாது. அது மனிதனுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது. அதை தெய்வமே நமக்கு அதை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அடுத்ததான நிலை வந்து கிறிஸ்துவானவர் என்கிற நிலை. இந்த கிறிஸ்துவானவர் என்கிற நிலைதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட நிலை. இது வந்து ஒரு நோக்கத்துக்காக எடுத்த ஒரு ஸ்தானம், ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு காரியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நிலை, அதுதான் கிறிஸ்துவானவர் என்கிறது. அதற்காகனா இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக, மனுக்குலத்தை ரட்சித்து கொள்வதற்காக, அதிலிருந்து அந்த பாவம் மரணம் என்கிறதிலிருந்து அவங்களை விடுவித்து காப்பாற்றுவதற்காக வந்து நியமிக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நிலைதான் கிறிஸ்துவானவர் என்கிறத நாம் பார்த்தோம். அப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு அறிவித்த நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிறிஸ்துவானவரை குறித்து அவர்களுக்கு தீர்க்கதரிசனத்திலையும் நியாயப்பிரமாணங்களிலேயுமே அவங்களுக்கு அதிகமாக எடுத்து சொல்லப்பட்டது.
அந்த அதிகமாக எடுத்து சொல்லப்பட்ட காரியங்கள் அவங்க விவரித்தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் யோசேப்பின் குமாரனோ மரியாளுடைய குமாரனோ கிடையாது. இது வந்து மனுக்குலத்தை மீட்கும்படியாக அவரிடத்திலிருந்து, அதாவது பிதா என்கிற ஸ்தானத்திலிருந்து அனுப்பப்பட்டவர், இந்த இரண்டாம் ஸ்தானமாக அனுப்பப்பட்டவர், அவரிடத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறத அவங்க விளக்கி காண்பிக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது இயேசு என்கிறதான நிலை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய கிறிஸ்தவர்கள் கூட கிறிஸ்து என்கிற வார்த்தையை விட இயேசு என்கிற வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. கிறிஸ்து என்கிற வார்த்தையை விட இயேசு 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 தான் பயன்படுத்துவாங்க. அப்போ நாங்கள் இந்த இயேசு என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள், அதற்கான நிலை என்ன, அந்த நிலைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த இயேசு என்கிற நிலையை நாங்கள் பார்க்கும்போது அது மனுஷீகம். கிறிஸ்துங்கிற நிலையை பார்க்கும்போது அது தெய்வீகம். இப்ப இயேசுவாக இந்த பூமியில இருந்த அந்த நிலைக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நிலைகளும் இருந்தது. தெய்வீகம் என்கிறதான தெய்வத்துவத்துக்குரிய அம்சங்கள், தெய்வத்துவத்தினுடைய குணங்கள் எல்லாமே அவருக்குள்ள வாசம் பண்ணினது. கொலோசியர் நிருபத்துல நாங்க பார்க்கும்போது 2:9 தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணங்கள் எல்லாமே அந்த இயேசு என்கிறவருக்குள்ள இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே அதுல தெய்வீகம் என்கிற நிலை, கிறிஸ்து என்கிற நிலையை நாங்க பார்க்க முடியும். இயேசு என்கிற பொழுது மனுஷீகம், மனுஷனுக்குரிய தன்மைகள் அனைத்தும் அவருக்குள்ள இருந்ததுன்னு பாக்குறோம். அதாவது பாவம் என்கிற நிலையை தவிர இந்த சரீர மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் அவருக்குள்ள இருந்தது. அவரிடத்துல அந்த பாவ சிந்தை மட்டும், அவர் பாவி என்கிற நிலை மட்டும்தான் அவரிடத்துல இல்லை. மற்ற மனிதனுக்கு மனித சரீரத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே, பசி தாகம் எல்லாமே அவருக்கு இருந்தது. அநேகர் வந்து சத்தியத்தை உள்ளபடியாக அறியாதபடியினால இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், பாடுபட்டார் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் என்னங்க பெரிய விஷயமாங்க, அவர் கடவுளுங்க, கடவுள் மனுஷனா வந்திருக்கிறாருங்க, அவர் வந்து அடிபடுறது பாடுபடுறது ரத்தம் சிந்துறது எல்லாமே வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க, அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லைங்க அப்படின்லாம் சொல்றவங்களாம் உண்டு. சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து மனுஷன்தாங்க, அவர் வந்து மரியாளுக்கும் யோசப்புக்கும் பிறந்த மகன்தான், அவர் வந்து பிதா வந்து அவர் அவரோட குமாரன் ஆக்கிட்டாரு, அவர் கடவுள் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதன் கடவுள் ஆயிட்டாரு அப்படின்னு இந்த உலகத்துல அப்படி நிறைய பேர் சொல்லிக்கொள்றாங்க. மனிதனாக பிறந்தவர்கள் கடவுளாக மாறிட்டாங்கன்னு சொல்றதை போல 10:1 இதுவும் அப்படின்னு சொல்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. அவன் நம்ம வந்து அப்படி கிடையாது, அவங்க சொல்ற மாதிரியான கருத்துக்களை சொல்றவங்க கிடையாது. ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து நிதானித்து உள்ளபடியாக அறிந்து அதை பின்பற்றி வாழ்றாக்கள். அப்ப எங்களுக்கு இந்த தெளிவு இருக்கணும். அப்ப இந்த தெளிவு எங்களுக்கு அவசியமா இருக்கு. இப்ப ஏன் இந்த தெளிவு எங்களுக்கு அவசியமாக இருக்குதுன்னா, இதுல இருந்தா என்னுடைய விசுவாசமே கட்டப்படுது, என்னுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே இங்க இருந்தா ஆரம்பிக்குது. அப்ப எனக்கு அதுல எனக்கு தெளிவு இல்லைண்டா, நான் போடுற அஸ்திவாரமே சரியில்லைன்னு அர்த்தம் ஆயிரும். அதனால இதை குறித்த தெளிவு அறிதல் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு கட்டாயம் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம். என்னதனாலதான் நாங்க பிரித்து பிரித்து இதெல்லாம் நாங்க பாக்குறோம். ஓகே, இப்ப இயேசு என்று சொல்லுகிற பொழுது மனுஷீகம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப மத்தேயு சுவிசேஷத்துலதான் 21:1 நாங்க பார்க்கும்போது மரியாளிடத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்க வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லப்படுகிறது. இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படுகிற பொழுது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தமது ஜனங்கள், நாங்கள் கிறிஸ்துவானவரை குறித்து பார்க்கும் பொழுது அப்படி பார்த்தோம், உலக ரட்சகர் என்று பார்த்தோம். கிறிஸ்துவானவர் உலக ரட்சகர். உலக ரட்சகருக்கும் தமது ஜனம்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, உங்களுக்கு அது புரிகிறதா? தமது ஜனம்ங்கிற பொழுது ஒரு கூட்டத்தை சொல்லுது, ஒரு கூட்டத்தை பிரித்து சொல்லுது. என்னண்டா இங்க மத்தேயு பாத்தீங்கன்னா,
இந்த சுவிசேஷத்தை எழுதுகிற பொழுது இது யூதர்களுக்காக எழுதுகிறாரு. ஏனென்று சொன்னா, நீங்க முதல் வசனமே பாத்தீங்கன்னா, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லி 42 தலைமுறைகளை இங்க சொல்றாங்க. தலைமுறைகளை சொல்லி இவரிடத்துல இயேசு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க ஏசாயாவில நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய வம்சத்தை யாராலும் சொல்ல முடியாதுன்னு இருக்கு. ஏசாயா 53 அதிகாரம் 8 வசனத்துல நான் படிக்கிறேன். இடுக்கண்களிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? யாரால சொல்ல முடியும் அவருடைய வம்சத்தை அப்படின்னா, சொல்ல முடியாதா? அப்ப எப்படி வந்து மத்தேயு வந்து எழுதுறாரு வம்சத்தை, அதே மாதிரி லூக்காவும் எழுதுறாரு. மத்தேயு எழுதுகிற பொழுது ஆபிரகாமில இருந்து தொடங்குறாரு, ஆனா லூக்கா வந்து ஆதாமில இருந்து கொண்டு வர்றாரு. அப்போ அவருக்கு வம்சமே இல்லைன்னு சொல்லப்படுதே, ஆனா இங்க வம்சம் கொடுக்கப்படுது. அப்ப எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனுஷீகத்துல அவர் வெளிப்படுவதற்கு வந்த நிலையை தான் அங்க சொல்லப்படுகிறது. அவர் மனுஷனுடைய வித்து கிடையாது, அவர் மனிதனுடைய வித்தினால உண்டானவர் கிடையாது. இப்ப அநேகம் பேர் என்னன்னா, இது மரியாளுடைய யோசேப்பினுடைய குமாரன் அப்படித்தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அநேகம் பேர் வந்து அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் மனிதனுடைய வித்திலிருந்து வந்தவர் கிடையாது. நீங்க லூக்கா சுவிசேஷம் 1 மரியாளுக்கும் தேவ தூதனுக்கும் இடையில நடக்கிறதான அந்த உரையாடலை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மரியாளிடத்துல சொல்லப்படுகிறது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் அப்படிங்கிறது. இப்ப இயேசு என்று பெயரிடுவாய்ன்னா, தமது ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவங்களை ரட்சிக்கிறவர்ங்கிறது அதுக்கு அர்த்தமாக இருக்கிறது என்கிறத பார்த்தோம். 35 வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. பிறப்பார்ங்கிறது இல்லை, உன்னிடத்துல பிறக்கிறது எப்படி இருக்கிறது, பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். அப்போ அவ இடத்துல பிறக்கிற அந்த குழந்தைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, பரிசுத்தம் உள்ளது, உள்ளது, பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தமானவர் கூட கிடையாது, பரிசுத்தம் உள்ளது. இப்ப நம்ம இத வந்து ஏற்கனவே யோவான் சுவிசேஷம் 1 பார்த்தோம் இல்லையா, அது ஆதியிலே வார்த்தை இருந்தது. அது சுவிசேஷம் யோவான்லயே 14 பாக்குறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி அது அவர் என்கிற நிலையில வெளிப்படுது. அப்ப இங்க சொல்றது வந்து அது என்கிற நிலைதான், உன்னிடத்துல வர்றது வந்து பரிசுத்தம் உள்ளதுதான், நாங்க கற்பம் உருவாகுது. அப்போ இதை குறித்ததான தெளிவு, இதை குறித்ததான ஒரு புரிதல்ங்கிறது மனிதனுக்கே புலப்படாது, மனிதனுடைய அறிவுக்கு ஞானத்துக்கு புலப்படாத ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு ஆணினுடைய விந்த அணுக்களும் ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையும் சேர்ந்துதான் ஒரு கருங்கிறது வந்து உருவாகிறது உலகத்துல சாத்தியமான ஒரு விஷயம். ஆனா இங்க பார்த்தோம்னா, கருமுட்டை மரியாளுடையதா இருக்குது, ஆனா அவ கருமுட்டைக்குரிய நிலையிலவே மரியாள் கிடையாது. நமக்கு இங்க வந்து ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நிலை வந்து, கன்னிகை என்ன நம்ம எல்லாம் நினைச்சுக்கோன்னா, ஒரு பெண்ணு வந்து கருமுட்டை வெளியாக கூடிய அந்த நிலையை அடைகிறது தான் கன்னிகை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தமிழ்ல அது கிடையாது, கன்னிகைங்கிறது அந்த கருமுட்டை என்கிறது வெளியாகுவதற்கு முன்பாகவே
என்ன யூதா முறைமையின்படி பார்த்தீங்கன்னா அந்த கருமுட்டை வெளியாகினாலேயே அவ தீட்டு. இப்போ ஒரு பெண் தீட்டு, தீட்டானவளிடத்துல போயிட்டு பரிசுத்தம் உள்ளது உன்னிடத்துல உற்பத்தி ஆகுது உன்னிடத்துல உருவாகுது என்று சொன்னால் அதை எப்படி வந்து அந்த யூத ஜனங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க? இந்த யூதர்களுடைய முறைமைகளை நீங்க லேவியர் ஆகமத்துல பார்க்கும்போது இந்த கருமுட்டை வெளியாகுவதோ என்கிற விஷயம் எல்லாமே வந்து அவளுக்கு ஒரு தீட்டு, அவ தீட்டுப்பட்டவ. அப்ப தீட்டுப்பட்ட ஒரு பெண்ணிடத்துல போயிட்டு பரிசுத்தம் உள்ளது வந்து உருவாகுதுங்கிறது வந்து எப்படி அவங்களுடைய அந்த மனநிலையை அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும்? அப்ப இதெல்லாமே வந்து அங்க ஆராய்ஞ்சு பார்த்தோம் என்று சொன்னா எங்களுக்கு அது புலப்படாத ஒரு விஷயம். ஆனா இது எப்படி அங்கிறதை குறித்து அறிவதற்கும் இதை விசுவாசிப்பதற்கும் தெய்வம் நமக்கு உதவி செய்யாவிட்டால் நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால இதை விசுவாசம் இல்லாதவர்களிடத்துல போய் நாங்கள் பேசி அவங்களுக்கு இது எப்படியாச்சும் புரிய வைக்கணும்னு நாங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வீண். சில நேரங்களில் அது திரும்பி நாங்கள் சுவரில் வீசுகிற பந்தை போல அது திரும்பி நம்மளே அடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த சரியான புரிதல் இல்லாதபடினால நாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்திருக்கிறோம், ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் எடுத்து சொல்வதற்காக சில வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது அது சில நேரங்களில் தவறாக போய் புரிந்துவிடும், தவறாக அவங்களோட மனதில் போய் விழுந்துவிடும். இவைகளெல்லாம் விசுவாசத்தினால் விசுவாச கண்களில் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில தான் அதை பார்க்கணும். அது எப்படிங்க, இது சாத்தியமே இல்லைங்கன்னா சாத்தியமே இல்லைதான், சாத்தியமே இல்லாத விஷயம்தான் நடந்தது. மனிதனுடைய நடைமுறைக்கும் மனித இயல்பு வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விஷயமாக அது நடந்த விஷயமே கிடையாது. அதனாலதான் இது அற்புதம் அப்படின்னு சொல்றோம். அப்போ மனிதனை மீட்பதற்கு மனிதனுக்கு மனிதனாக அவர் வர வேண்டும். அப்போ மனிதனாக வருவதற்கு அவர் வந்து வானத்திலிருந்து வந்து குதிச்சாலுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களோட மனித மனம் ஏற்றுக்கொள்ளாது. அதப்படி அவர் வானத்திலிருந்து வந்தவர் அப்படி அப்படின்னு இல்லை, அந்த நிலை ஏற்படாது. அப்போ மனிதனுக்கு மனிதனாக வந்து சில காரியங்களை சொல்லி கொடுத்து அவனுடைய சிந்தையிலே விழுந்த அந்த கெட்டுப்போன நிலை, சிந்தை சீர்கட்ட நிலையை சீர்படுத்துவதற்கு அவங்க கூடவே இருந்து கற்றுக் கொடுத்து அந்த சீர்படுத்துகிற நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர் மனிதனாக வர வேண்டும். அவர் மனிதனாக வருவதற்கு அவருக்கு தேவையானது ரெண்டா, ஒரு அந்த அவர் வளர்வதற்கு மனித உடல் எடுத்து வளர்வதற்கு தேவையானது ஒரு கற்பப்பை தான். அந்த கற்பப்பை மரியாளுடைய கற்பப்பையாக இருந்தது, அவ்வளவுதான். மரியாளுக்கும் கிறிஸ்துவானவருக்கும் இருக்கிற உறவுங்கிறது வந்து அவ்வளவுதான். அவர் அவளுடைய கற்பப்பையில அவர் வளர்ந்தார் என்கிறது மட்டும்தான். இப்ப நம்ம சில நேரங்கள்ல ஊழியங்கள்ல கத்தர் நம்மள ஒரு பாத்திரமா பயன்படுத்துறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மரியாதை ஒரு பாத்திரமா அவர் பயன்படுத்தினார், அவ்வளவுதான். இப்ப யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரத்துல நாங்க பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த தெய்வம். 14வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்ட்டு இருக்கு. மாம்சமாகினா மனிதனாகி, மனிதனாகி என்கிறதான் அதனுடைய பொருள். எபிரேயர்களுடைய நிருபம் 2:14 பார்க்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார் அப்படின்னு பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3:16 பார்க்கிறோம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த இறை தன்மை இருக்கிற அந்த இறை சக்தி என்பது மனிதனாக வெளிப்பட்டது என்கிறத சொல்றாரு. பிலிப்பியர்களுடைய நிருபம் 2:6-7 வசனத்துல நாங்க பார்க்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். தெய்வத்துவம் தான், தெய்வ சக்தி எல்லாமே அது அவருக்குள்ள இருந்தது. ஆனா அந்த நிலையை அவர் வந்து பெருமை பாராட்டி கொள்ளக்கூடிய நிலைக்குள்ளே அது வரல. ஆனா என்ன செஞ்சார், தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து,
இந்த அடிமைய ரூபம் என்கிறது தான் மனித சாயல், தெய்வத்தின் சாயலில் இருந்து மனித சாயலுக்கு வந்தார் என்கிறதான் இந்த இயேசு என்கிறதான அந்த நிலை. மனித சாயலானார் என்கிறத பார்க்கணும். அதே போல எபேசியர்களின் நிருபம் 4:9 நாங்கள் பார்க்கும் பொழுது, அவர் உன்னதத்தில் இருந்து இறங்கினார். எதற்காக இறங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறைப்பட்டவர்களை, சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை அளிக்கும்படிக்கு அவர் என்ன செஞ்சாராம், பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். இப்போ இந்த பூமியிலேயே அந்த மனுஷீகம் என்கிற நிலையிலே வெளிப்பட்டது. அதாவது நான் உங்களுக்கு 1 தீமோத்தேயு 3 குறித்து நான் விளக்கும் போது நான் சொல்லியிருந்தேன். இப்போ உங்களோட புரிதலுக்காக இந்த உலகத்தை நாங்கள் பார்க்குறோம். இந்த உலகத்தில் இருக்கிற கட்டடங்கள், மரங்கள், மிக பிரம்மாண்டமான காரியங்களை நாங்கள் ரசிக்கிறோம். இப்படியெல்லாம் மனிதனுடைய சிந்தனையில் இருக்கா, மனிதனால் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் படைக்க முடியுமா, இவ்வளோ அழகாக இந்த கட்டடங்களை கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே எங்களோட கண்ணால் பார்க்குறது, சரியா பார்க்குற காரியங்கள் இதெல்லாமே அனித்தியமானதான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இதெல்லாமே பிரம்மாண்டமாக பார்க்குறோம். இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே 1 இன்ச் சைஸு ஒரு போத்தல்ல உள்ள அடக்குனா எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்குற காரியங்கள் எல்லாத்தையுமே 1 இன்ச் சைஸு ஒரு குப்பி போத்தலுக்குள்ள கொண்டு வந்து உள்ள அடக்கி வச்சா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இந்த தெய்வீகம்ங்கிறது மகா பிரம்மாண்டமான சக்தியாக இருந்த அந்த தெய்வீகம் என்ன செய்து, மனிதனை மீட்பதற்காக மனிதன் மீது கூர்ந்த அன்பினால மனிதனுக்கு தயவு பாராட்டும்படி என்ன செய்கிறதுனா, இந்த மனுஷீகம் என்கிற நிலையில, இயேசு என்கிற நிலையில வெளிப்படுகிறது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் அங்கே தமது ஜனம் என்று சொல்லி மத்தேயு குறிப்பிடுகிறார். என்றால் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு முன்னடையாளமாக பல இரட்சகர்களை நியாயாதிபதிகள்ல எழுப்புறாரு. பல இரட்சகர்களை எழுப்பி அவர்களை மீட்கிறதை போல காரியங்கள் நடக்குது. அப்படி மனிதர்களை கொண்டு இந்த மனிதர்களிடத்துல இருந்து அவங்களை ரட்சிக்கும்படியான ஒரு வழி நடத்தல் அவங்களுக்கு இருந்தது. எப்படி ரட்சிப்போன்னா எப்படி இருக்குங்கிறது, உங்களை ரட்சித்தாருன்னா அது எப்படி இருக்குமெண்டா, அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து எதிரிகளால் நாங்கள் தாக்கப்படாதபடி, எதிரிகள் எங்களை கொள்ளையிடாதபடிக்கு, எதிரிகள் எங்களை கொன்று விடாதபடிக்கு எங்களை ரட்சிக்கிறாருங்கிறது இந்த நியாயாதிபதி புஸ்தகத்திலலாம் அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கு. ஆனால் இங்கே சொல்லுகிற ரட்சிப்புங்கிறது ஆத்தும ரட்சிப்பு. மனிதனுக்கு ஆத்துமாவில் என்ன நடந்திருக்கிறதுன்றது அவனுக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு நிலையை காண்பித்து நித்தியத்துக்குரிய காரியத்தை காண்பிக்கிறாரு. அப்படி ஒரு இரட்சகர் எங்களுக்கு வருவார், எங்களை ரட்சிப்பார்ன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இரட்சகரை வந்து அவங்க எதிர்பார்த்த விதம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மனிதனுடைய அந்த சீர்கட்ட சிந்தையில இருந்து ஒரு ஐடியா இருந்தது. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நியாயாதிபதிகள் எழும்பி அவங்கள ரட்சித்தாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அதே போலவே எங்களுக்கு ஒரு ராஜா வருவார், அந்த ராஜா வந்து எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்பார். அவங்க ஏற்கனவே ரோமர்களுக்குள்ள அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தேசம், அதில் நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி கொண்டிருந்தாங்க. ஏன்னா அந்த சீர்கட்ட சிந்தையினால தெய்வம் வைத்த நிலையை குறித்ததான புரிதல் இல்லாம இவங்களாகவே ஒரு புரிதல இருந்து எதிர்பார்த்திருந்துதான் இயேசு கிறிஸ்துவை அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்ததற்கு அதற்கு ஒரு காரணம். கலாத்தியர் 4:5 பார்க்கிறோம், காலம் நிறைவேறின போது. இந்த காலம் நிறைவேறினதுங்கிறது வந்து மனுஷனுடைய காலம் கிடையாது. நான் கிறிஸ்துவானவர் பற்றி சொல்லும் பொழுது சொன்னால் அது தேவனுடைய காலம், ஹைரோஸ்ங்கிறது அவருடைய அனாதி தீர்மானத்தில் இருந்த காலத்தை சொல்லப்படுகிறது. இந்த கால நியமனங்கள்ங்கிறதான ஒரு தனி பகுதி இருக்கிறது. அதை நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு அதை எடுத்திருக்கிறேன். ஒருவேளை
யூடியூப்பில் இந்த செய்திகளை கேட்குறவங்க நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கால நியமனம்னு சொல்லி ஒரு 10 பகுதி இருக்கும். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கால நியமனம் எப்படி இருக்குது, தெய்வம் எப்படி இந்த கால நியமங்களை வகுத்து அதில் எப்படி ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அதை விளக்கி இருக்கிறேன். நீங்கள் அதை போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். அப்போ தேவன் தன்னுடைய அனாதி தீர்மானத்தில் திட்டம் பண்ணப்பட்ட அந்த காலம் நிறைவேறின போதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் வெளியில வரணுமா? அதாவது இப்ப ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டு பாவியான உடனே அந்த காரியத்தை செய்யல, ரட்சிப்புக்கான திட்டத்தை அவர் செய்யல, ஒரு காலம் கொடுக்கிறாரு. ஏன்னா மனிதன் உணரணும் இந்த பாவத்தினுடைய கொடூரம் எப்படிப்பட்டது, இந்த பாவத்தினுடைய பிடியில இருக்கிற மனுஷன் எப்படியெல்லாம் சிக்கி தவிக்கிறான் அப்படிங்கிறதையும், ஒருவேளை மனிதன் சொல்லுவானடா நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நாங்களே ரட்சிப்புக்குரிய காரியத்துக்குள்ள நாங்களே வந்திருப்போம், நீங்க எதுக்கு எங்களுக்காக இப்படிலாம் அடிக்கப்பட்டீங்க, எது செஞ்சீங்க, நீ உங்களை யார் அவசரப்பட்டு இந்த வேலையை செய்ய சொன்னா, நாங்க செஞ்சிருப்போம்னு சொல்லக்கூடியவன்தான் மனிதன். அப்ப அவனுக்கு என்ன சொல்றாரு, அவனை நெடுங்காயத்துல விடணும். அவன் நெடுங்காயத்துல போயிட்டு என்ன சொல்லணும், ஒரு கட்டத்துக்கு வந்து இல்ல என்னால முடியலன்னு சொல்லி அவன் அந்த நிலையை உணர்வதற்காக தான் என்ன செய்யறாருன்னா இந்த காலத்தை கொடுக்குறாரு. அவன் உணரும்படியாக தான் இந்த காலம் கொடுக்கப்படுது. இப்போ ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழிபடுறாரு. அப்ப சொல்றாரு அது காலம் வரணும், வந்த பிறகு ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் ஒரு பெண்ணிடத்துல ஒரு மனுஷனாக பிறக்கணும். பிறகுறவர் எப்படி பிறக்கணும் அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரா பிறக்கணும். ஏனண்டா இந்த நியாயப்பிரமாணம் என்கிறது வந்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் மத்தேயு வந்து எழுதுகிற பொழுது இயேசு அப்படிங்கிற பொழுது தமது ஜனம் வந்து இஸ்ரேவேல் ஜனங்களை சொல்லுகிறார். இஸ்ரேவேல் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தான் இயேசுங்கிற நிலை. அப்படி அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராக வந்து நியாயப்பிரமாணத்துல உள்ளது அவர் நிறைவேற்ற வேண்டும். அப்போ அதற்காக தான் அவரை அனுப்பினார். இப்ப மனிதனுடைய சிந்தையில நன்மை தீமை என்கிற அறிவு வந்த பிறகு, அந்த கனியை புசித்த பிறகு இந்த நன்மை தீமை என்கிற அறிவு தான் அவனை ஆட்கொள்கிறது. இப்ப இந்த நன்மை தீமை என்கிற அறிவுல இருந்து அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும். இப்ப நியாயப்பிரமாணம் என்கிறதை குறித்து நாங்க பார்க்கும்போது, நான் ஏற்கனவே இந்த நியாயப்பிரமாணம் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது நியாயப்பிரமாணத்துல என்ன உபதேசம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மை தீமை இருக்கு, இதை செய் இதை செய்யாதே அப்படிங்கிறது இருக்கு. நீங்க இதை ரோமர் கழுதின நிருபம் 2:14-18 உள்ள பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா நியாயப்பிரமானது எதை உபதேசிக்கிறதுனா நன்மை தீமையைத்தான் உபதேசிக்கிறது. அப்போ இந்த மனிதனுக்குள்ளாக இந்த நன்மை தீமைங்கிற அறிவு எப்பிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நன்மை தீமை என்கிற அறிவை கனியை புசித்ததுல இருந்து வந்தது. புறஜாதி என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அவருடைய இருதயத்துல இந்த நியாயப்பிரமாணமானது இருக்குதான், நன்மை தீமை என்கிற நிலையில வரையறுக்கப்பட்டிருக்குதான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அப்ப அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராக மனிதனை போல மனிதனாகவே வந்து என்ன செய்கிறாரா, இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்களை அவர் நிறைவேற்ற வேண்டும். அப்ப அந்த நிலை யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இயேசு என்கிறதான நிலையிலே அவர் வெளிப்படுகிறாரு. இப்ப இந்த நியாயப்பிரமாணமானது எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய ஆளுகை எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கலாத்தியர் 3:3 நீங்க பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன, வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமத்தை நிமித்தம் கூட்டப்பட்டு தேவ தூதர்களை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே அது கட்டளையிடப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னா வாக்கு தத்தத்தின் சந்ததி அப்படின்னு சொல்லப்படுகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவானவர் வரணும், கிறிஸ்துவானவர் வந்து இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். முடிவு கட்டுற வரைக்கும் அது அக்கிரமத்து நிமித்தம் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கும், அதாவது மனிதனால அதை நிறைவேற்ற முடியாது என்று சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவானவர் வந்துதான் என்ன நடக்குது, இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முற்றும் முடிவு வைக்கிறார், முடிவு கட்டுறாரு. நீங்க ரோமர்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாரு நியாயப்பிரமாணத்தின் முடிவு யாரா இருக்கிறாருன்னா கிறிஸ்துவானவர். அப்ப அந்த நிலையை கொண்டு வருவதற்கு தான் அவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலேயே வந்து இஸ்ரேல் ஜனங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை இவர் நிறைவேற்றாரு. இந்த இயேசு என்கிறதான நிலையை குறித்து நாங்கள் கண்டிப்பா அறிஞ்சிருக்கணும். ஏனண்டா இன்னைக்கு நிறைய பேர் நான் முன்பு சொன்னது போல கிறிஸ்து என்கிற வார்த்தையை விட இயேசுங்கிற வார்த்தை அதிகமா பயன்படுத்துறாங்க. இயேசு அப்பான்னு சொல்லன்றாங்க, இயேசுவின் நாமம் சொல்ல சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பைபிள்ல அவரை வந்து
இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சகோதரர் நீங்கன்னு சொல்றாரு. இப்போ அவர் சகோதரனா அப்படின்ற கேள்வி வருது. அடுத்தது என்ன சொல்றாரு, மணவாளன் என்று சொல்லப்படுகிறது, அப்பான்னு சொல்லப்படுது. அப்ப அவர் என்ன உறவு, அப்பாவா மணவாளனா சகோதரனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதனுக்கு இருக்கிற உறவுகளுக்குள்ள அந்த தெய்வத்தின் ஸ்தானங்கள் நாங்கள் உள்ளடக்க முடியாது. அதாவது அது மனிதனுக்கு புரிந்து கொள்வதற்காக தான் அந்த நிலை சொல்லப்பட்டது. தெய்வத்தோட இணைந்து மனிதன் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாமே அங்க சொல்லப்படுகிறது. அவர் சிநேகிதனா, மணவாளனா, தகப்பனா அல்லது சகோதரனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்த உறவுகளை உட்படுத்த முடியாது. அதே மாதிரி இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் தாவீதினுடைய குமாரன், யோசேப்பினுடைய குமாரன் அப்படிலாம் இருக்கு. அப்போ நாங்கள் அதையும் பார்ப்போம், அவர் தாவீதின் குமாரனா யோசேப்பின் குமாரனா என்ன அப்படி என்று சொல்லிட்டு அதையும் நாங்கள் பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷம் 5:7 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே உன்னதமானவருடைய குமாரன் அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அதே போல் லூக்கா 8:28 நீங்கள் 28:28 நீங்கள் பார்க்கலாம். நான் வசனங்களை மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுருந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இப்போ அவர் உன்னதமானவருடைய குமாரனா அப்படின்னு கேட்டால், ஒரு கேள்வி கேட்டால், ஏன்னா பிசாசும் அவரை உன்னதமானவருடைய குமாரன்ட்டு அறிக்கை பண்ணுக்கிறது. அப்போ எப்படி அவர் உன்னதமானவருடைய குமாரன் அப்படிங்கிற நிலை எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போதும், லூக்கா சுவிசேஷம் 1:7 மரியாளுக்கும் தேவ தூதனுக்கும் இடையில ஒரு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடல்ல என்ன சம்பவம் அங்க பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா மரியாளிடத்துல தேவ தூதன் சொல்லுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அதாவது லூக்கா 1:30 படிக்கிறேன், நீ தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கிறார், இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஓகே, அவர் நீ குழந்தையோட பெற்றெடுக்க போறாய், அவருக்கு நீ இயேசு என்று பெயரிடணும். ஓகே, அடுத்தது அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்று எனப்படுவார். அவர் உன்னதமானவருடைய குமாரன் என்று சொல்லி தேவ தூதன் சொல்லல, அவர் உன்னதமானவருடைய குமாரன் என்று தேவ தூதன் சொல்லலை. என்ன சொல்றாரு, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்று அவர் எண்ணப்படுவார். அவரை சொல்லுவாங்க பார்க்கிறவங்க, இவர் உன்னதமானுடைய குமாரன் என்று அவங்க சொல்லுவாங்க. ஏனென்றால் தெய்வத்தை குறித்த அறிவு இல்லாதபடியினால இவர் தான் வந்து அந்த தெய்வ தன்மைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிற பொழுது அப்படி அவங்க சொல்றாங்க. ஏனென்றா நீங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா உன்னதமானவர் அப்படின்னு சொல்லி பிதாவை அழைக்கிறத பார்க்கலாம். நீங்கள் கூடுதலாக ஆதியாகமத்தில் ஆபிரகாமினுடைய காலங்களில் இந்த உன்னதமானவர்ங்கிற வார்த்தை வரும். அதே போல் யோபு புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னதமானவர்ங்கிற வார்த்தை வரும். அப்போ இந்த உன்னதமானவர்ங்கிறது யாருன்னா பிதாவை குறிக்கிறது. இப்போ என்னன்னாங்கன்னா, இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், இவருடைய செய்கைகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதனால இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. தேவனிடத்தில் அனுக்கிரகம் பெற்றவன் அல்லது தேவனிடத்திலிருந்து வந்தவன், தேவனால் அனுப்பப்பட்ட ஒருவனால தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி தான் என்ன சொல்றாங்க, இவர் மனுஷன் கிடையாது, இவர் தெய்வம் என்கிற அந்த கிறிஸ்து என்கிற ஸ்தானம் இவருக்குள்ள இருக்குங்கிறதைத்தான் அவர்கள் சொல்ல முடியாமல் என்ன சொல்றாங்கன்னா, இவர் உன்னதமானுடைய குமாரன் என்று சொல்லி மனிதர்கள் தான் அறிக்கை பண்றாங்க. கடவுள் அந்த பேரை கொடுக்கல, மனிதர்கள் தான் அறிக்கை பண்றாங்க. அவர் தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மத்தேயு சுவிசேஷம் பாத்தீங்கன்னா, அவர் தாவீதின் குமாரன் என்றுதான் மத்தேயு ஒரு அடையாளப்படுத்தி வம்ச வரலாறை கொண்டு வருகிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க மத்தேயு சுவிசேஷம் 42:41-45 உள்ள பகுதியில் பார்ப்போம் என்று சொன்னா, பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கத்தர் என் ஆண்டவரோடே கூட சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே.
தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவளுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அப்ப அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்றாங்களே, எப்படி அவர் தாவீதின் குமாரனா இருக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, அவர் தாவீதின் குமாரன் கிடையாது. ஏன்னா தாவீதே என்ன சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் என்று அவர் சொல்லியிருக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் வந்து இவருடைய குமாரனாக இருக்க முடியும் அப்படின்னு. என்ன காரணம் என்று சொன்னா, அன்னைக்கு இருந்த பரிசேயர்களும் சரி, வேத பாரகர்களும் சரி, நியாய சாஸ்திரிகளும் சரி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள்ல கிறிஸ்துவை குறித்தும் இயேசுவை குறித்தும் அவர்களுக்கு தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்டது. ஆனா அந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தங்கள் அவங்களுக்கு புரியல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் குறித்து நீங்கள் தப்பான அர்த்தம் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு. அப்படி அவங்க தப்பான அர்த்தம் கொண்டதுனாலதான் அவரை தாவீதின் குமாரன் அப்படின்னு பார்த்தாங்க. அப்படிதான் நிறைய பேர் கூப்பிட்டாங்க அவரை தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்டவள சுகம் கொடுத்தார். காரணம் என்னண்டா, அவங்களுக்கு அந்த தெளிவு அப்ப கிடையாது. அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண் அவர்களுக்கு திறக்கப்படவில்லை. இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இருக்கிற நிலையையும் விட அவங்க ரொம்ப மோசமா தான் இருந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு சகல பாக்கியமும் கிடைச்சிருக்கிறது. கிறிஸ்துவை குறித்து அறிவதற்கு, இயேசுவை குறித்து அறிவதற்கான விளக்கங்கள் எல்லாமே எங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே பிரகாசம் உள்ள மனக்கண் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு காரியங்களும் வெளியங்கரமாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவங்களோட போய் எங்களை ஒப்பிட்டு அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க தானே, அவங்க செய்திருக்கிறாங்க தானே, நாங்கள் கூப்பிட்டா தப்பா, நாங்கள் செய்தா தப்பான்னு கேட்குறீங்க. அது அவங்களுடைய காலங்கள், அவங்களுடைய நிலைகள் வேறு. இப்போ நம்மளோட வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா, எங்களோட வீட்டில் மூணு பிள்ளைங்க இருக்கு. மூணு பிள்ளைங்களுக்கு மூணு விதமான வயது வித்தியாசங்கள். எங்களோட மகள் சின்னவளுக்கு வந்து 6 வயது, பெரியமானுக்கு வந்து 13 வயது, மற்றவருக்கு வந்து 22 வயசு. இப்போ நாங்கள் இந்த மூன்று பிள்ளைகளோடையும் நான் அணுகும் போதும் பேசும் போதும் ஒரே மாதிரி செயல்பட மாட்டேன். ஆனால் இந்த பிள்ளைய சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அம்மா அவக்கு நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க, அவக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லி என்னட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு புரியலை. ஏன்னா இவ சின்னவ, இவளுக்கு இப்போ சொன்ன சில விஷயங்கள் இவளுக்கு புரியாதுங்கிறதுனால இவளுக்கு ஏற்ற மாதிரி நான் சில விஷயங்கள் நடந்து கொள்ளும் பொழுது என்ன பெரியமானும் ரெண்டாவது மானும் என்னட்ட சத்தம் போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி நாமளும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க குழந்தைகள், அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ பைபிள்லேருந்து ஒரு வசனம் எடுக்கிறோம், ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம்டா, நம்மளுடைய பார்வையை மாற வேண்டும். எப்படி மாற வேண்டும்ன்றா, அவங்களுடைய நிலை என்ன, அவங்களுடைய காலம் என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்னங்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். எபிரேயர்களின் நிருபம் 11 அதிகாரத்தில் இதை தான் சொல்கிறாரு. விசுவாசத்தின் பட்டியல் அப்படியே சொல்லிக்கொண்டு வந்துட்டு சொல்கிறாரு, நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகவில்லை. அப்போ நம்மை அல்லாமல் யாரை சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை சொல்லுகிறார். அவர்களை பார்க்கிற நாங்கள் விசேஷித்த பாக்கியங்களை பெற்றிருக்கிறோம். அவங்க பைபிளில் சொன்னாங்க தானே, அந்த குருடன் தாவீதின் குமாரன் என்று கூப்பிட்டான், நாங்கள் கூப்பிட்ட தப்பா? இதெல்லாம் யார்கிட்ட விதண்டாவாதத்துக்கு நாங்கள் கேள்வி கேட்குறோம்? எங்களுடைய அறியாமையினால் இப்படிப்பட்ட கேள்விகள் வருகுதுங்கிறத முதல்ல நாங்கள் உணர்ந்து கொண்டால் அதை உள்ளபடியாக அறிந்து கொள்ள வேணுமுங்கிற ஆர்வமும் தேடலுமே எங்களுக்கு வந்துடும். முதல்ல எங்களோட அறியாமையை நாங்கள் உணரணும். அடுத்ததாக, அவர் தேவனுடைய குமாரனா அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் சொல்றது தேவனுடைய குமாரன் அப்படித்தான். பைபிளில் கூட இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவார், தன்னை தேவனுடைய குமாரன் என்று தான் காண்பித்து கொள்வார். ஆனால் அவர் தேவனுடைய குமாரனா, நான் நேற்று கேட்டது போல தான், அதாவது பிற மதங்கள் பிற நம்பிக்கையாளர்கள் வந்து அவர் கடவுள் மகன் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு மகன் இருக்கிறாரு, அவரு தான் இயேசு கிறிஸ்துன்னு நாங்கள் கதை கதையாக சொல்லுவோம். ஆனால் எங்களுடைய இதெல்லாமே வந்து சரி, மற்றவன் சொன்னால் அதெல்லாம் பிழை, இவனுக்கு கடவுளை பற்றி அறிவில்லை, இவன்லாம் சாத்தாண்ட கூட்டம் அப்படி இப்படின்னு நாங்கள் அவங்கள பற்றி குறையா சொல்லுவோம். எங்களை நாங்களே நிதானித்து பார்க்காம மற்றவங்களை வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்கும் மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்குமே நாங்கள் எங்களுடைய அந்த பாவத்திலே இருக்கிற அந்த சிந்தை வந்து முன்படும். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் நீங்கள் ஏதேனும் தோட்டத்திலே பார்க்க முடியும். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கரையை நான் உன புசிக்கவனான்னு சொன்னனே, நீ புசிச்சியான்னு கேட்கும்போது அவன் உடனே ஆதாம் என்ன சொல்லிக்கணும், ஆமாண்டவரே ஆம் தகப்பனே நீங்கள் சொன்னீங்க நான் புசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லியிருக்கணும். உடனே என்ன சொல்கிறான், நீங்கள் எனக்கு ஒரு துணை தந்தீங்களே
அவதான் என்ன வந்து புசிக்க சொன்னா நான் புசிச்சேன்னு அவள்கிட்ட கேட்டு அவ சொல்றா, சர்ப்பம் இருக்கு, நீங்க எதுக்கு தோட்டத்துல சர்ப்பத்தை வச்சீங்க, அந்த சர்ப்பம் தான் என்ன வஞ்சிச்சு, அதனாலதான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அது சொல்லுது. இந்த மாதிரி மற்றவர்கள் மேல பழி போடுகிறது, மற்றவர்கள் மேல குற்றம் சாட்டுகிறது எல்லாமே வந்து இந்த பாவத்தினுடைய சிந்தை, பாவத்தின் ஆளுகையில் இருக்கிறவருடைய சிந்தை. அப்ப எங்களோட சிந்தை மறுரூபமாகிற பொழுது என்னண்டா எங்களோட தவறை முதல் நாங்க பார்க்கணும், எங்கள்கிட்ட என்ன பிழை இருக்கு, நாங்க எங்க சரியா இருக்கிறோமா, நாங்க சத்தியத்தின்படி தானே எல்லாம் செய்யறோமா சொல்றோமாங்கிறத முதல்ல எங்களை நாங்க ஆராய்ச்சி பார்க்கணும். ஆனா அது எங்கள்கிட்ட ரொம்ப குறைவு. ஆனா எங்களோட சிந்தை சீர்படுகிற பொழுது நாங்க எங்களை தான் பார்ப்போம். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஒரு தேவனுடைய குமாரனா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னு சொன்னா, லூக்கா சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா முதல் அதிகாரம் 35வது வசனத்துல பாருங்க, இதுவும் மரியாளோட பேசுகிற அந்த சந்தர்ப்பம் தான். தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தமானவர் கிடையாது, பரிசுத்தம் உள்ளது. இந்த உள்ளது அப்படிங்கிறதுக்கும் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தோம் இல்லையா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது. அப்ப அது என்கிற நிலை தெய்வம் என்கிறதான் அதனுடைய பொருள். அந்த தெய்வம் உன்னிடத்துல மனுஷனாக உற்பத்தியாக போறாரு, உன்னிடத்துல உற்பத்தியாகி இந்த உலகத்துக்கு மனிதனுக்கு மனிதனாக பிறக்க போறாரு என்கிறத அந்த மரியாளிடத்துல தேவதூதன் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார். அப்படி இருக்கும் தேவனுடைய குமாரன் என்று அவர் எண்ணப்படுவார். உன்னிடத்துல பிறக்கிற அந்த குழந்தைய மற்றவர்கள் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இவர் தேவனுடைய குமாரன் என்று எண்ணுவாங்க. அப்ப அவர் தேவனுடைய குமாரன் கிட்ட குமாரன் கிடையாது. அப்ப என்னது ஸ்தானம் அல்லது நிலை, தெய்வம்தான். இப்ப நான் நேற்று சொன்னேன் இல்லையா, ஒரு ஒயிட் ஷீட், A4 ஒயிட் ஷீட் இருக்குது, அந்த A4 ஒயிட் ஷீட் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெய்வீகம், உங்களோட புரிதலுக்காகத்தான். தெய்வீகத்தை அந்த A4 ஷீட்டுக்குள்ள அடக்க முடியாது. உங்களோட புரிதலுக்காக சொல்றேன், A4 ஷீட் வந்து தெய்வீகம்னு நீங்க நினைத்து கொள்ளுங்க சரியா. அந்த ஷீட்ல இருந்து ஒரு ராக்கெட் செய்யறன்னு வச்சுக்கொள்ளுங்க, ராக்கெட்டை செய்து விட்ட பிறகு அந்த A4 ஷீட் எடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அதுல ஒரு தோணி அல்லது ஒரு படகு செய்து நாங்க மழையெல்லாம் பெஞ்சா அந்த தண்ணியில நாங்க விட்டு விளையாடுவோம், அல்லது எங்கேயாச்சும் ஓட்ட தண்ணி இருந்தால் அதில் விட்டு விளையாடுவோம். அந்த மாதிரி அந்த A4 ஷீட்டு தான், அந்த A4 ஷீட்ல செய்யப்பட்டது தான் ராக்கெட்டு. அதே போல அந்த A4 ஷீட்ல செய்யப்பட்டது தான் இந்த படகு. அப்ப பாத்தீங்கன்னா திருப்பி வந்து இந்த படகாக இருக்கிற அந்த நிலை வந்து எங்க இது காணும், ராக்கெட்டை காணும்டா. ராக்கெட்டுங்கிற அந்த உருவம் இல்லை, ஆனா அந்த A4 ஷீட் இருக்கு. அந்த A4 ஷீட் வந்து இப்ப எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா தோணியாக அல்லது படகாக இருக்குது. அப்ப திருப்பி அந்த A4 ஷீட்டை விரிச்சிட்டு நாங்க வேறொரு உருவம் செய்யலாமா, செய்யலாம். அப்படித்தான் தெய்வீகம்ங்கிறது மகா பிரம்மாண்டமான சக்தி. அது மனிதனுக்காக தான் பிதா என்றும் குமாரன் என்கிற ஸ்தானத்திலையும் பரிசுத்தாவி என்கிற ஸ்தானத்திலையுமே மனிதனுக்காக செயல்பட்டது. இதை மனிதனால புரிந்து கொள்ள முடியாம பிதா ஒரு கடவுள், குமாரன் ஒரு கடவுள், பரிசுத்தாவி ஒரு கடவுள், இவங்க மூணு பேருமே தனித்தனியா இருக்கிறாங்க, ஆனா ஒரே ஆளு. இந்த திருத்துவத்தை வளர்க்கறத போல ஒரு பித்தலாட்டம் எதுலேயுமே கிடையாது. ஒரு காலத்துல இதுல நானும் மூழ்கி இப்ப இருந்தாலுதான், அதாவது சத்தியத்தை அறியக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண் இல்லாத போது மற்றவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவைகளை திருப்பி திருப்பி ஒப்புவிச்சு ஒப்புவிச்சு இப்படிதான் தெய்வம் இருக்குது, இப்படிதான் இருக்குது, இப்படிதான் நீங்க விசுவாசிக்கணும், இது உங்களுக்கு புரியாது ஆனா இப்படிதான் இருக்குது அப்படின்லாம் சொல்லியெல்லாம் நானும் ஒரு காலத்துல போதிச்சாலுதான். ஆனா இன்னைக்கு தெய்வீகத்தோட உறவாடுகிற பொழுது, தெய்வீகத்தோட நம்ம நெருங்கி தெய்வத்தை தெய்வம் நமக்கு வெளிப்படுத்துகிற பொழுதுதான் தெரிகிறது தெய்வம் நம்ம சொல்ற மாதிரி இல்லை, தெய்வம் வேற நிலையில இருக்குங்கிறத என்னால இப்ப புரிந்து கொண்டதுனால நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்றேன். அவர் இங்க யாரையும் குறை சொல்லி குற்றப்படுத்துவது நம்மளோட நோக்கம் அல்ல. அறியாமையில் ஒரு காலத்துல நானும் இருந்தேன், ஆனா நாங்க அப்படியே இருக்கக்கூடாது. ஒரு காலம் வரைக்கும் நாங்க இருக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கை 17:30 சொல்றாரு, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார். ஆனா இப்ப உங்களுக்கு சத்தியம் வருது இல்ல, ஆனா இப்பொழுதோ நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு அவர் கட்டளை இடுகிறார். சத்தியத்தை அறிந்த பிறகு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், எங்களுடைய பழைய எண்ணங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாங்கள்
அது எங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்க யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல 19-21 வரைக்கும் படிச்சீங்கன்னா சொல்லுவாரு, உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தியும் ஒளியை உங்களுக்கு பற்றி சொல்லியும் அந்த ஒளியிலே நடக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு மனதில்லை. அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த இடத்துக்கு வராம இருக்கீங்க. உங்களுக்கு என்ன இருக்கு, ஆக்கினை தீர்ப்பு இருக்குன்னு சொல்லுகிறாரு. அப்ப முதல்ல எங்களுக்கு மனது வர வேண்டும், எங்களுக்கு கொஞ்சம் ஒளி எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால அந்த ஒளியிலே நடக்க வேணும் என்ற விருப்பம் ஆசை பற்று தாகம் எங்களுக்கு வர வேண்டும். அதற்கு பிரதான ஆண்டவர் மற்ற காரியங்களை எங்களுக்கு விளக்கி தருவார். அப்போ அவர் தேவனுடைய குமாரனான்னு கேட்டா குமாரன் இல்லை, ஆனா குமாரன் என்று எண்ணப்படுவார். சிஸ்டர் நீங்க என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க, இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் சிஸ்டர் தன்னை தேவனுடைய குமாரன்று. இப்ப நீங்க அவரை போய் தேவனுடைய குமாரன் இல்லைன்னு சொல்லி சொன்னா எப்படி சிஸ்டர் நாங்க இதை நம்புறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா நீங்க லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 70வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அதற்கு அவர்கள் எல்லோரும் அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் நீங்கள் சொல்லுகிறபடி நான் அவர்தான் என்றார். இப்ப இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு. அப்பொழுது அவர்கள் இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டியது என்ன, நாமே இவனுடைய வாயிலேயே கேட்டோமே என்றார்கள். சொல்றாங்க நம்ம எதுக்கு போய் சாட்சி எல்லாம் தேட, இவனே சொல்றானே நான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன் ஒருத்தரும் சொல்ல முடியாது, இவன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு. அவர்கள் விசுவாசித்திருந்த நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுல மிக முக்கியமான கோட்பாடுகள், அந்த கோட்பாடுகளை யாராவது மீறினால் அதற்கு எதிராக பேசினால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். என்ன காரியம்ண்டா, மோசைக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது. இரண்டாவது, அவர்கள் விசுவாசிக்கிற எகோவா தேவன் தான் தேவன், அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை. அந்த தேவனை அன்றி வேற யாராச்சும் தேவன் இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனை கொல்லணும். இப்ப இங்க அதுதான் நடக்குது. என்னன்னா இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு சமன் நான் அப்படின்னு தெய்வத்துவத்தினுடைய அந்த நிலையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அது அவங்களால புரிந்து கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து தன்னை வந்து தேவனுடைய குமாரன் என்றும் அவர் எனக்கு பிதா பிதான்னு சொல்றாரு. ஒரு இடத்துல எனக்கு அவர் பிதாவா இருக்கிறான்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு இடத்துல என்ன சொல்லுகிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நீ பிதாவை பார்க்கணுமா, நீ என்ன பாரு, நீ என்ன பார்த்தீன்னா நீ பிதாவை பார்த்ததுக்கு சமானம்னு சொல்றாரு. என்ன இதனுடைய பொருள் என்ன, எப்படிங்க அப்பா பிள்ளைய பார்த்தா அப்பா பார்த்ததுக்கு சமனாயிருமா, அப்படின்னா என்ன இதனுடைய பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை தான் அவர் சொல்லுகிறாரே தவிர அங்க அப்பா பிள்ளை என்கிற அல்லது அப்பா குமாரன் என்கிற நிலையை அவர் சொல்லல. யோவான் சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 18வது வசனத்துல பாருங்க, அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லை தம்மை தேவனுக்கு சமனாக்கி கொண்டபடியினாலேயே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக வகை தேடினார்கள். அப்போ அவர் பிதாவை பிதான்னு சொன்னதுனால இவங்க சொல்றாங்க, இவன் தன்னை தேவனுக்கு சமமாக்கிட்டான். இவன் மனுஷனா இருக்கும் பொழுது இவன் எப்படி தன்னை தேவனுக்கு சமனாக்க முடியும், இவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறான், இவன் கொல்லப்பட வேண்டியவன். இதுதான் லூக்கா சுவிசேஷத்துலயே அங்க படிச்சதுலயே அதை சொல்றாங்க, இதுக்கு மேல என்ன வேணும், அவன் வாயிலிருந்து அவன் சொல்லிட்டானே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்ண்டா, தனக்குள் இருக்கிற கிறிஸ்து என்கிறதான அந்த தெய்வீக தன்மையை தான் அவர் அங்க வெளிப்படுத்துறாரே தவிர அவர் வந்து மகன் கிடையாது. அப்ப இதெல்லாமே புரிந்து கொள்ளுதல் என்கிறது வந்து மனிதனுக்கு இருக்கிற உறவுகளுக்குள்ளெல்லாம் தெய்வத்தின் உறவை நிறுத்தி பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. இப்ப மனிதன் வந்து சீர்கட்டு போயிருக்கிறான். இப்ப சில பிள்ளைங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்க நடக்கும்டா, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போவாங்க. வெளிநாடு இப்ப எல்லாம் வந்து போன் முகம் பார்த்து பேசக்கூடிய இன்டர்நெட் வசதிகள்லாம் இப்ப இருக்கு, சமூக வலைதளங்கள்லாம் இப்ப இருக்குது. ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப குறைவுகள். சரி, அப்பெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்ப ஒரு கணவன் மனைவி புதிதாக கல்யாணம் கண்டவங்க என்னவாங்கன்னா, அவ வந்து ஒரு குழந்தை பிறந்த ஒரு வயசு அப்படி இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருவாரு. வெளிநாட்டுக்கு போனோடனே அங்க பெண் இருக்கும், கடித போக்குவரத்து தான் இருக்கும், அவர் போட்டோலாம் அனுப்புவார், எல்லாம் செய்வாரு.
இப்போ தாய் என்ன செய்வான்னா அந்த ஃபோட்டோவை தான் பிள்ளைக்கு காட்டுவா, அப்பான்னு சொல்லி காட்டி வளர்ப்பா. ஆனா அப்பா 2 வருஷம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே குழந்தை அப்பான்னு கூப்பிடாது, அவரை மாமான்னு கூப்பிடும். ஏன் மாமான்னு கூப்பிடுதுன்னா பிள்ளைக்கு உறவாடி பழக்கம் இல்லை. அப்பாவோட அப்பான்னு கூப்பிட்டு பேசி பழகின உறவு இருந்தால்தான் அந்த பிள்ளை அப்பாவை அப்பான்னு கூப்பிடும். வந்த உடனே பிறந்த உடனே விட்டுட்டு போன குழந்தை 2 வருஷம் கழிச்சு வந்து அப்பான்னு கூப்பிடுனா புள்ள கூப்பிடாது, போகாது அந்த பிள்ளைய. சில பிள்ளைகள் பயந்து கத்தும், சில பிள்ளைகள் மாமாண்டு கூப்பிடும். ஏன் அந்த உறவு இல்லாதது. அதே போலதான் மனிதனுக்கும் ஆதாமுக்குள்ளாக ஆதாமியனுடைய மீறுதலினாலே பரம தகப்பனுங்கிற அந்த தெய்வீகத்துக்கும் மனுஷனுக்கும் இந்த உறவுல பிளவு ஏற்பட்டு இப்ப என்ன செய்யறான், மனுஷன் தேவன்னு கூப்பிடுறான், எஜமானேனே கூப்பிடுறான், அப்பாவை அப்பான்னு கூப்பிட வேண்டியன்னு எஜமான்னு கூப்பிடுறான். இன்னும் என்னென்னலாம் கூப்பிடணும் எல்லாம் வச்சு வச்சு கூப்பிடுறான். அப்பாவை அப்பான்னு கூப்பிட முடியாம எல்லா உறவுகளையும் வைத்து வைத்து கூப்பிட்டு கூப்பிடுற பழக்கம் இருந்தது. இப்ப அந்த நிலையில இருக்கிற மனிதனுக்கு தான் சொல்றாரு, அந்த தெய்வீகம்ங்கிற அந்த நிலையை வந்து உணர முடியாத நிலையில இருக்கிறவருக்கு தான், அவர் தான் உன்னை சிருஷ்டித்தவர், அவர் தான் நீ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு, மனிதனாக பிறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணக்கத்தாவா இருக்கிறது அவர் தான், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் எல்லாமே அவர் தான் சொல்லிட்டு இந்த மனிதனாக வந்த நிலையில இருக்கிற தெய்வம் அந்த சிருஷ்டிகரங்கிற தெய்வத்தை குறித்து சொல்லி கொடுக்குது. ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு, ஏன்னா அவனுக்கு புரிய முடியாது. இப்போ ஒருவேளை அந்த உறவை புரிந்து கொள்ள முடியுமா இருந்தா இயேசு கிறிஸ்துங்கிற அந்த நிலையே தேவை கிடையாதே. அப்ப அதை மனிதன் பாவத்துல விழுந்து பிரிந்து போய் அந்த உறவிலே பிளவு ஏற்பட்டிருக்கிற அப்படின்னால அவர் காட்டி கொடுக்குறாரு. இந்த உலகத்துல இருக்கிற உறவுகளுக்குள்ள வச்சு காட்டி கொடுக்குறாரு. தாய் போல தேய்ச்சி, தந்தை போல அரவணைத்து, அவர் உனக்கு தகப்ப மாதிரி, இந்த உலகத்துல எங்களுக்கு தாயும் தகப்பனுங்கிறது முக்கியமான ஒரு உறவு. அப்ப இந்த உறவின் அடிப்படையில வச்சு என்ன செய்யறாரு, அவர் புரிய வைக்கிறாரு. இதை புரிந்து கொள்ளாம நாங்க என்ன செய்யறோம், அவரு அப்பா இவர் மகன், அப்புறம் திருப்பி இவர் அப்ப என்னன்னு கூப்பிடுறோம், ஏசப்பான்னு கூப்பிடுறீங்க வச்சுக்கோங்க, ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா நீங்க பிதா எப்படி கூப்பிடணும் தெரியுமா, அப்பப்பான்னு கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டாதான் சரி, பிதாவ எப்படி கூப்பிடணும், அப்பப்பா. ஏன்னா ஏசப்பா உங்களுக்கு அப்பான்னா ஏசப்பாட அப்பாரு அப்பப்பா தானே. அப்ப ஏசப்பாவா அப்பான்னு கூப்பிடுறவங்க பிதாவை பிதான்னு கூப்பிடக்கூடாது, இனி அப்பப்பான்னு கூப்பிடணும். கூப்பிட முடியுதா உங்களால, உங்களுக்குள்ளே ஒரு ஒரு இது இடிக்குது இல்ல. அப்ப அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு நிலை மனிதனுடைய மீட்புக்காக. இந்த நிலையை குறித்த புரிதல் இருந்துட்டேன்னு சொன்னா இயேசுக்குள்ள தெய்வீகத்தன்மை இருந்ததா, ஆம் இருந்தது, தெய்வீகத்தன்மை இருந்தது என்கிறத உணர முடியும். இல்லை என்றால் எங்களுக்கு இதை யாரு சொல்லியும் எங்களால புரிந்து கொள்ளவே முடியவே முடியாது. அடுத்தது இயேசு யோசேப்பின் குமாரனா அப்படின்னு கேட்டா லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல பார்க்கிறோம், 23வது வசனத்துல, அப்பொழுது இயேசு ஏறக்குரிய 30 வயதுள்ளவரானார், அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார், யாரால, சுற்றி இருக்கிற ஜனங்களால எண்ணப்பட்டார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்துல 1வது அதிகாரம் 45ல் ஒரு கூட்டம் வந்து சொல்றாங்க, நாங்கள் மேசியாவை கண்டோம், நாங்க மேசியாவை பார்த்தோம், நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனத்திலும் குறித்து அவரை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு, அவரை குறித்து நாங்கள் கண்டோம் என்று. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, யாருப்பா அவரு, அவரை பார்த்தீங்களா நீங்க, ஏன்னா அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் எப்போ பிறப்பாரு, எப்படி பிறப்பாரு, எப்படி இருப்பாருன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நியாயப்பிரமாணத்தை படிச்சு தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க, நீங்க பார்த்தீங்களா எப்படி இருப்பார், எங்க அவரு தாங்க இந்த யோசேப்பினுடைய குமாரன் என்று எண்ணப்படுகிற நசரேயனாகிய இயேசு தாங்க கிறிஸ்து அப்படின்றாரு. அப்ப நசரேயனாகிய இயேசு என்கிறவர் வந்து யாருன்னா யோசேப்பினுடைய குமாரன் என்று சுற்றி இருந்த ஜனங்களால் அவர் எண்ணப்பட்டார். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்துல கணக்கெடுப்பு இருந்தது. இப்ப கணக்கெடுப்புல வந்து என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க, ஓகே இந்த வீட்டுல யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இங்க வந்து மரியாள் என்கிறவ கணவர் வந்து யோசேப்பு, ஒரு மகன் இருக்கிறான் அவன் பேரு இயேசு. இப்ப அவர்கிட்ட போயிட்டு, இல்லங்க இது வந்து பரிசுத்தாவினால உண்டானதுங்க, இந்த மனிதனை மீட்கிறதுக்காக வந்து இந்த விளக்கம் கொடுக்க முடியுமான்னு அவனுக்கு கொடுத்தாலும் புரியாது. அப்போ அந்த காலகட்டத்துல அவர் அப்படித்தான் எண்ணப்பட்டாரு.
மனிதர்களால் இந்த பிரகாசமுள்ள மனக்கண் வழியாக அவரை பார்க்க முடியாதவர்கள் அவரை அப்படி தான் நினச்சாங்க. அவர் யோசேப்பினுடைய குமாரனு நினச்சாங்க. அப்போ அவர் உன்னதமானுடைய குமாரனா, தேவனுடைய குமாரனா, யோசேப்பினுடைய குமாரனா அப்படின்னு கேட்டால், அவர் யாருக்கும் குமாரன் கிடையாது. அது தெய்வம். தெய்வம் வேறு நிலையில் வந்திருக்கு. மனிதனை மீட்பதற்காக மனிதனாக வந்திருக்கிறதுங்கிறதான் சரியான சத்தியம். அவரை குமாரனுங்கிற உறவுக்குள்ளெல்லாமே எங்கேயுமே நிறுத்த முடியாது. அப்போ பைபிளில் போட்டிருக்கு சிஸ்டர், பிதானும் குமாரனுண்டு தானே போட்டிருக்கு சிஸ்டர்னா, இப்போ பைபிளை குறித்து படிக்கணும். பைபிள்ங்கிறது என்ன, இது எப்படி எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, எழுதப்பட்டவைகளெல்லாம் தொகுக்கப்பட்டதா, இல்லை இந்த 66 புத்தகம்தான் எழுதினதா, வேறு புத்தகங்களே இல்லையா, எப்படி இதெல்லாம் பண்ணுறோம், இது குறித்த சரித்திரங்கள் எல்லாம் நாங்கள் அறிய வேண்டியிருக்கு. இதை குறித்த காரியங்கள் எங்களுக்கு அறியாததுனால எங்களுக்கு எல்லாமே பைபிளில் தான் இருக்குது, பைபிளை தான் நாங்கள் பார்ப்போம் பார்ப்போம்டா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, எழுத்து கொல்லும், எழுத்து கொல்லும், எழுத்தங்களுக்கு விடுதலையை தராது, எழுத்தங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்காது, ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அதே தான் இன்றைக்கு இருக்கு என்னடா பைபிளை பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வசனம் அப்படி இருக்கும், அங்கே ஒரு வசனம் அப்படி இருக்கும், இது ஏன் அங்கே அந்த வசனம் இப்படி சொல்லுது, அது ஏன் இங்கே அப்படி சொல்லுதுண்டா, அதை குறித்து தான் எங்களுக்கு தெளிவில்லை. இதை கால நியமனத்தில் எப்படி பார்க்கணும், தெய்வீகத்தின் ஸ்தானங்கள் இதை எப்படி பார்க்கணும், யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கணும், யாரால் எழுதப்பட்டதுன்னு படி, இப்படியெல்லாம் நாங்கள் எல்லா காரியங்களையும் பகுத்து நிதானிக்கும் போது தான் பைபிளில் இருக்கிற வசனங்களையும் எங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லாமல் என்ன செய்கிறாங்க, தேவ வசனம் என்று சொல்லப்படுகிறதையும் வேத வசனம் என்று சொல்லப்படுகிறதையும் குறித்த தெளிவில்லாமல் எல்லாரும் தப்பான அர்த்தம் கொண்டு இன்றைக்கு போதிக்கிறவங்கள மாறி இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, அவர்தான் எங்களுக்கு போதகர், ஆதி முதல் அந்த அறிந்தவர், தெய்வத்துவத்தினுடைய ஆழங்கள் அறிந்தவர் அவர்தான். அவர் மூலமாக நாங்கள் இவைகளை எல்லாம் ஆராய்ந்து நிதானித்தால் மட்டுமே தான் இதையெல்லாம் அறிய முடியும். அப்போ இயேசு என்கிற அந்த நிலை மனுஷீகம், அது வெளிப்பட்டது ஒரு கூட்டத்துக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக அவர் வெளிப்பட்டார். அப்போ இந்த நிலைகளெல்லாம் நாங்கள் பார்க்கணும். கிறிஸ்துவானவர் என்கிற ஒரு ஸ்தானம் நிலை இருக்கிறது, இயேசுவானவர் என்கிறதான ஒரு நிலை இருக்கிறது. ஏன் இயேசு ஆனார் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது அது ஒரு கூட்டத்துக்கு முன் அறிவிக்கப்பட்டது, அது நிறைவேறும்படியாக அவர் இயேசுவானார். இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். இங்கே இயேசுவும் இருக்கிறது, கிறிஸ்துவும் இருக்கிறது, இந்த ரெண்டு நிலைகளும் சேர்ந்து ஒரு காரியத்தை நிறைவேற்றியது. அது என்னங்கிறதை குறித்ததான அறிதல் கட்டாயம் நமக்கு இருக்கணும். அங்கே தான் நம்மளுடைய ரட்சிப்பினுடைய மலர்ச்சி, ஒரு மலர்தல் என்கிறதே அங்கே தான் உருவாகுது. இதை குறித்து அறிதல் இருந்தால் தான் எங்களுக்கான சரியான ரட்சிப்பு நிலையை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். நாளைக்கு அதை பார்க்கலாம்.